ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம குக்கிங் அர்ஜென்ட் சேனல்ல இன்னைக்கு சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்றாங்க பார்க்க போறோம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் கர்ச்சிஃப் மாதிரி எப்படி ஈஸியா ஃபோல்ட் ஆகுது பாருங்களேன். இந்த வீடியோல நான் சொல்றது போல நீங்க மாவு பிசைஞ்சு சப்பாத்தி செஞ்சீங்கன்னா நீங்க டிராவல்ல போய் எடுத்துட்டு போறதுக்கும் சரி, லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து வர்றதுக்கும் சரி, எவ்வளவு நேரம் ஆனாலும் சாஃப்டாவே இருக்குங்க. எப்படி இது போல சாஃப்டான சப்பாத்தி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் இன்னைக்கு சப்பாத்தி செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இந்த மாவு ரேஷன்ல கொடுத்த கோதுமையில அரைச்சதுதாங்க. எந்த கோதுமையா இருந்தாலும் இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா சூப்பர் அண்ட் சாஃப்டா நீங்க சப்பாத்தி செஞ்சிடலாங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இது போல சுகர் ஆட் பண்ணும்போது சப்பாத்தியோட டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. சப்பாத்தி நல்லா சாஃப்டாவும் வரும், மேல நல்லா ப்ரௌன் கலர்ல வரக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ட்ரை மாவா இருக்கும் போதே இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க, அப்பதான் உப்பு எல்லாம் ஒரே ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுங்க. நான் சொல்ற இதே மெத்தட்ல மாவு பிசைஞ்சு நீங்க சப்பாத்தி சுடும் போது 1 டிராப் ஆயில் கூட விடாம சுடலாங்க. அப்பவும் ரொம்ப சாஃப்டான சப்பாத்தியா கிடைக்கும். நம்ம ரேஷன்ல வாங்குற கோதுமையை 2-3 டைம் நல்லா அலசிட்டு அதை நல்லா வெயில காய வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் அரைச்சு வச்சுட்டீங்கன்னா அந்த மாவே நல்லா சாஃப்டான சப்பாத்தியா வருது. எப்பவுமே சப்பாத்திக்கு மாவு பிசைறப்ப தண்ணியை ஒரே டைம்ல சேர்த்திட கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தான் பிசையணும். தண்ணி கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை எடுத்துக்கோங்க. சுடு தண்ணியை ஆட் பண்ணக்கூடாதுங்க, வெது வெதுப்பான தண்ணியா இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா இது போல விட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. இது போல தண்ணியை அப்பப்போ தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க நல்லா. இப்ப இதைய 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா அது போல பஞ்ச் பண்ணி நல்லா நீட் பண்ணிக்கலாங்க. நம்ம எந்த அளவுக்கு பிசைறோமோ அந்த அளவுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டா வருங்க. சப்பாத்தி மாவு எப்பவுமே பூரிக்கு பிசைற மாதிரி ரொம்ப கெட்டியா இருக்க கூடாதுங்க, கொஞ்சம் தண்ணி அதிகமா விட்டு இது போலதான் நம்ம பிசையணும். நம்ம மாவு ரொம்ப ஹார்டா பிசைச்சிட்டோம்னா சப்பாத்தியும் ஹார்டா தாங்க வரும், அதனால இது போல சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்ப பாருங்க கையில கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே இல்லை. ஒருவேளை தண்ணி அதிகமா போயிடுச்சு அப்படின்னா நீங்க ட்ரை மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல நல்லா அடிச்சு அடிச்சு பிசையும் போது பார்க்கவே தெரியுதுங்க மாவு நல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாயி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி ஆயிரணும். இப்ப இந்த மாவுல இது மாதிரி ஃபோல்டிங் எல்லாம் இருக்கு இல்லங்க, அது மாதிரி இல்லாம ஈவனா வர மாதிரி உருட்டிக்கோங்க. எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு பாருங்க. நான் சொல்ற மெத்தட்ல மாவு பெஸ்ட் சப்பாத்தி பண்ணீங்கன்னா வீட்டுல இருக்கிற குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி சப்பாத்தி வேணாம்னு சொல்லவே மாட்டாங்க. நம்ம சேனல்ல இது போல இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நிறையவே இருக்குங்க. டேஸ்டி கிரேவிஸ் ரெசிபிஸும் இருக்கு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்ப ஈவனா நம்ம ரோல் பண்ணியாச்சுங்க. இப்ப இது மேல ஒரு 2 டிராப் மட்டும் ஆயில் விட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நம்ம 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்க போறோங்க. இது போல ஒரு வெட் கிளாத்த மாவு மேல போட்டீங்கன்னா 3 மணி நேரம் ஆனாலும் மேல ட்ரை ஆகாம நல்லா சாஃப்டாவே இருக்குங்க. இப்ப இதுல ஒரு தட்டு வச்சு மூடிடலாங்க. 3 மணி நேரம் வரைக்கும் இது ஊருட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாப்போம். இப்ப 3 ஹார்ஸ் ஆயிடுச்சுங்க, நல்லா ஊறி வந்திருக்கு. இப்ப பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இன்னொருக்கு நல்லா கையில லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. நான் அது மாதிரி பிசையும் போதே தெரியும் நான் எந்த அளவுக்கு அது மாவு சாஃப்டா பிசைஞ்சிருக்கேன்னு. நீங்களும் இது போல ஹார்டா பிசையாம சாஃப்டாவே பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி நல்லா உப்பி வரக்கு நம்ம உருண்டை பிடிக்கிறது ரொம்பவே முக்கியங்க. அதை வந்து ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி உருண்டை பிடிக்கணும். இது போல ஈவனா வர மாதிரி நம்ம உருட்டிக்கணுங்க, அப்பதான் நல்லா வரும். இப்போ ஒரு ஒர்க்கிங் சர்ஃபேஸ்ல நல்லா ட்ரை மாவை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம ஆயில் அப்ளை பண்ணி சப்பாத்தி தேய்க்கிறத விட இது போல ட்ரை மாவு அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சிங்கன்னா தாங்க சாஃப்டா கிடைக்கும். சப்பாத்தி தேய்க்கும் போது ரொம்ப பிரஸ் பண்ணி தேய்க்க கூடாதுங்க, ஜென்டலா பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நல்லா சாஃப்டா வரும். எல்லா பக்கமும் ஈவனா வர மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்ல வரணும், ஒரு பாத்திரத்தோட மூடி வச்சு கூட சுத்தியும் கட் பண்ணிக்கலாங்க, ரவுண்ட் ஷேப்ல வரும். இப்ப நம்ம எல்லா பக்கம் ஈவனா நல்லா ரோல் பண்ணியாச்சுங்க. மேல இருக்கிற ட்ரை மாவெல்லாம் டஸ்ட் பண்ணிருங்க. அந்த ட்ரை மாவு ஒட்டிட்டு இருக்க கூடாது, அப்பதான் நல்லா சாஃப்டா கிடைக்கும். சூடான கல்ல போட்டு எடுத்துடலாங்க. நீங்க இது மேல 1 டிராப் ஆயில் கூட விட வேண்டாங்க. ஆயிலே இல்லைனாலும் இது நல்லா சாஃப்டா தாங்க வரும். நீங்க ஹை ஃபிளேம்லயே வச்சு நல்லா திருப்பி திருப்பி போட்டு இது போல அங்கங்க பிரஸ் பண்ணீங்கன்னா நல்லா சாஃப்டான சப்பாத்தியா உப்பி வருங்க. நீங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு இந்த சப்பாத்தி கொடுக்கற மாதிரி இருந்தா நம்ம கல்லுல இருந்து எடுத்த உடனே இது மேல கீ அப்ளை பண்ணிருங்க. நெய் அப்ளை பண்ணிட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் இன்னும் சாஃப்டாவே இருக்குங்க. சப்பாத்தியோட நெய் அப்ளை பண்ணி சாப்பிடுறது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க, எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது போல இழுத்தா எந்த அளவுக்கு ஈஸியா பிஞ்சு வருது பாருங்க, அவ்வளவு சாஃப்டா இருக்கு. நீங்க இது போல சாஃப்டான சப்பாத்தி பண்ணீங்கன்னா ஈஸியா சப்பாத்தி ரோல் எல்லாம் ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க.
இந்த மெத்தட்ல மாவு பிசைஞ்சு நீங்க சப்பாத்தி பண்ணீங்கன்னா ரோல் பண்ணி கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கு. ரொம்ப சாஃப்டா இருக்கும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற புது புது வீடியோ உங்களை வந்து சேரும். இதே போல சாஃப்டான சப்பாத்தி செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இதே போல நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் பாய் ஃப்ரம் இந்து கௌதம். ஹாப்பி குக்கிங்.